வாழ்க வளமுடன், சிவாய நமவும். இனிய காலை வணக்கம். நான் உங்கள் ஜெயப்பிரகாஷ் பேசுகிறேன். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மறந்து அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. அப்போ இருப்பதை கொண்டு வாழ்கின்ற மனிதன் நிறைவாய் வாழ்க்கையில் வாழ்கின்ற மனிதனே மிகப்பெரிய பணக்காரன். நமக்கு இன்னும் வேண்டும், இருப்பது போதவில்லை, அதனால் இந்த பொருளை தேடி 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 அலைகின்றானே அவன், எவ்வளவுதான் அவனுக்கு அவனிடம் கோடி கோடியாக பணம் இருந்தாலும் கூட அவன் ஒரு ஏழையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பான். அப்போ ஒரு சாதாரண மனிதனுடைய ஒரு ரூபாய் காசு புண்ணியத்துக்கு சென்றிடும், புண்ணியத்துக்கு போயிடும். ஆனால் மிகப்பெரிய கோடீஸ்வரன்களுடைய ஒரு ரூபாய் பணம் கூட புண்ணியத்துக்கு போகாது. இதில் நீங்கள் சமுதாயத்தில் நீங்கள் பார்க்கலாம், எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை, எப்படி வாழ்ந்தான் என்பதை அறிந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் வாழ்ந்து மறைந்த அன்றைய ஜனாதிபதி ஜான் கென்னடி சொன்னார். அப்போ ஒரு மனிதன் 100 வயது வாழ்ந்தான் அப்படின்னு நம்ம பெருமைப்பட்டுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அதில் ஒரு பெருமையும் கிடையாது. அப்போ அந்த 100 வருஷம் வாழ்ந்ததில் அவன் எவ்வளவு நல்லது செஞ்சுருக்கான், எவ்வளவு புண்ணியம் செஞ்சுருக்கான், அவனுடைய கடமையை சரியாக செஞ்சானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ அந்த 100 வயதில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வயசு தான் 100 வயசு வாழ்ந்துருப்பாங்க, ஆனால் அவங்க அதில் எதையுமே நல்லதெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க, தன்னுடைய கடமையை கூட சரிவர செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு மனிதன் 30 வயசு வாழ்ந்துட்டு இறந்துருவான், ஆனால் அவன் அந்த 30 வயசுக்குள்ள நிறைய நல்லதையும் சமுதாயத்துக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் நிறைய நன்மைகளை செஞ்சுருவாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா 33 வயசு தான் வாழ்ந்தார். அவர் ஒன்றும் பெரிய 200 வருஷம் வாழ்ந்ததில்லை, ஒரு பெரிய அதாவது முதுமை அடைஞ்சி தன்னுடைய ஞானம் முதுமையான காலத்தில் அவருக்கு கிடைக்கல. அவர் வாழ்ந்த காலம் சொற்ப காலம்தான். அந்த 33 வருஷத்தில் உலகத்துக்கு அவரால் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டார். இன்றைக்கி மக்கள் மனதில் நிலையாக நிற்கிறார். அதேமாரி பாரதியார் 30 வருஷம்தான் வாழ்ந்தார், விவேகானந்தர் 30 வருஷம்தான் வாழ்ந்தார். இப்படி பெரிய பெரிய மகான்கள் எல்லாமே வாழ்ந்த காலங்கள் இந்த மண்ணில் கொஞ்சம்தான். ஆனால் அவங்க விட்டுட்டு போன அவங்க செய்த காரியங்கள் இந்த உலகம் அழியும் வரைக்கும் இருக்கும். அதை தான் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம பாட்டேன் முப்பாட்டேன் எல்லாமே ஒரு 100 வருஷத்துக்குள்ள வாழ்ந்துட்டு போயிட்டாங்க, அவங்களுடைய சரித்திரமெல்லாம் நமக்கு தெரியல. இப்போ நம்ம அப்பா தெரியும், அப்பாவோட அப்பா தெரியும், அவங்களுடைய அப்பாவை என்ன எப்படி இருந்தார் என்ன இருந்தாருங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுடைய சரித்திரம் நமக்கு தெரியாது. இப்படி தான் நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்திலையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி அதாவது அன்றைய காலகட்டத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு போதும், நம்ம 4 பிள்ளைங்களுக்கு நிலம் இருக்குது, வீடு வாசல் இருக்குது, போதும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் யாராவது ஒரு ஏழ்மையான ஆள் இருந்தான் அப்படின்னு சொன்னால், வாடகை வீட்டில் இருக்கான், அவனுக்கு நிலப்புலம் இல்லை அப்படின்னு சொன்னால், எங்கேயாவது நிலம் வீடு வாசல் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவனுக்கு சொல்லுவாங்க, எப்பா பிள்ளைக்குட்டியை வச்சுட்டு நீ ரொம்ப கஷ்டப்படுற, அதனால் போய் அந்த நிலம் வருது வாங்கி வீடு கட்டிக்க, உங்கள்கிட்ட இருக்கிற காசை கொடு, மீதி நான் காசு போட்டு வாங்கி தர்றேன், மெதுவாக நீ கொடு அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் இன்னைக்கு அப்படியா? இல்லாதவன் இல்லாதவனாகவே போயிடுவான்ட்டுருக்குது. இருக்கிறவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒன்று நம்ம வாங்க முடியாமல் விலையேற்றி விட்டுறான், அப்படி இல்லை அப்படின்னா அவன் போய் நம்ம 10 ரூபாய்க்கு கேட்டோம்னா 20 ரூபாய்க்கு கேட்டு வாங்கி வச்சுக்கிறான். எதுக்கு இந்த சொத்தை நம்ம சேர்த்து வைக்கிறோம்? போகும்போது கொண்டுட்டு போகிறோமா? கிடையாது. வரும்போது கொண்டுட்டு வந்தோமா? கிடையவே கிடையாது. வரும்போது எதையும் நம்ம இந்த உலகத்துக்கு கொண்டுட்டு வரல, போகும்போது எதையும் நம்ம இந்த உலகத்திலேருந்து எடுத்துகிட்டு போக போகிறதும் கிடையாது. அப்போ பாவ புண்ணியத்தை தான் நம்ம சுமந்துக்கிட்டு போவோம். ஏன்னா நம்மளுடைய ஆன்மா மறுஜென்மம் எடுக்கும் பொழுது இந்த பாவ புண்ணியம்தான் நம்மளுடைய வழி வழியாக அடுத்த பிறவிக்கு கடனாக வரும். புண்ணியம் செஞ்சுருந்தா புண்ணியம் வரும், தீமை செஞ்சுருந்தா
துன்பம் செஞ்சிருந்தால் அந்த துன்பந்தான் கர்மாவாக வரும். அதனால் யோசித்து எதையும் செய்ய வேண்டும். இப்போ ஒரு ஏழை தொழிலாளி ரொம்ப கஷ்டப்படுறாரு, நாலஞ்சு பிள்ளைகளை பெற்றுட்டாரு, அவங்க வளர்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டார். தினமும் போய் ஒரு வேலை செஞ்சுட்டு வந்தால் தான் அவர் ஜீவனம் பண்ண முடியும். அப்படி இருக்க காலகட்டத்தில் எப்படியோ பிள்ளைங்களை தான் திங்காட்டியும் சரி பட்னியும் பசியும் பட்னியுமாக கிடந்து பிள்ளைங்களை வளர்த்துட்டார். ஆனால் அவர் கடைசி காலத்தில் இந்த பிள்ளைங்களுக்கு எதையுமே நம்ம சேர்த்து வைக்கலையே, எதையுமே நம்ம கொடுத்துட்டு போகலையே, நம்ம காலம் முடிய போகுதே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போ அந்த ஊருக்கு பெரிய ஒரு மகான் வர்றார். அவர்கிட்ட போய் இவர் கதையெல்லாம் சொல்கிறார், ஐயா என்னுடைய பிள்ளைகளை எப்படியோ நான் கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு வளர்த்துட்டேன், ஆனால் அவங்களுக்காக என்கிட்ட இருந்து கொடுத்துட்டு போ, இந்த உலகத்தை விட்டு நான் போகும்போது எதையும் கொடுத்துட்டு போகிறதுக்கு எதுவுமே இல்லையே, அதனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த மகான் அவர்கிட்ட கேட்டார், நல்ல பழக்க வழக்கங்களை உங்கள் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்களா? கற்றுக் கொடுத்துருக்கேன். தொழிலை சொல்லி கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கேன். கல்வியை கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கேன். ஒரு நல்ல மனிதனாக நல்ல பிள்ளைகளாக நல்ல பிள்ளைகளாய் அவர்களை நீங்கள் வளர்த்துருக்கீங்களா? வளர்த்துருக்கேங்க. நாட்டு நடப்பு ஊரில் இப்படி தான் இருக்கணும், பெரியவங்ககிட்ட இப்படி இவங்கக்கிட்ட இப்படி மரியாதை கொடுக்கணும், பெரியவங்களுக்கு இவங்கவுங்கிட்ட இப்படி நடந்துக்கணும் இப்படிங்கிற விவரங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? எங்கே எப்படி நடந்துக்கணுங்கிற விவரத்தெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் நான் நிறைவாக சொல்லி கொடுத்துருக்கேங்க அப்படின்னார். இது போதுமையா? பணம் காசு சொத்து பத்து தான் வச்சுட்டு போகணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு போ, இன்னையிலேருந்து நீ மகிழ்ச்சியாயிரு. அதாவது கோடி ரூபாய் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு மனிதனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துட்டு நீ போகிற இல்லை, அதுதான் அவனுக்கு பெரிய சொத்து, அதை வச்சு அவன் வாழ்ந்துக்குவான், அவன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிருவான், நீ போன்னு சொன்னார். அப்போ எது வந்து ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய சொத்து அப்படின்னா அவனுடைய நடத்தை தான். எந்த மனிதனுமே பிறக்கும் பொழுது தாயின் கருவறையிலிருந்து வெளிவரும் பொழுது நல்லவனாகவோ கெட்டவனாகவோ வருவதில்லை. பிறக்கும் பொழுது எல்லாருமே நல்லவனாக தான் நம்ம பிறக்கிறோம், ஆனால் அந்த பிறப்பிலிருந்து அதாவது கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் இருக்கிற இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கு அல்லவா, அதாவது நாம் நடந்து வந்த பாதையில் நல்ல பாதையாக தேர்ந்தெடுத்து போனால் நமக்கு நன்மை கிடைக்கும், இல்லை கெட்ட பாதையாக தேர்ந்து கெட்டவங்களோட சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கெடுதல் தான் நடக்கும். அப்போ வாழ்கின்ற காலத்திலேயே நாம் நல்லவனாக வாழுகிறோமா அப்படி என்பதை அப்படிங்கிறத நம்ம உத்து பார்க்கணும். இதுதாங்க வாழ்க்கை, வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணுங்க. அதனால் இருக்கிறத வச்சு சந்தோஷமடைங்க. இல்லாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எதையாவது செய்யணும்னா செஞ்சு கொடுத்துட்டு போங்க. எல்லாமே நமக்கு தான் வேணும், நம்ம குடும்பம்தான் எல்லாமே அனுபவிக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நமக்கு மேலே இறைவன் இருக்கிறாரு, நம்ம அனுபவித்த அந்த இறைவன், இந்த உலகத்துக்கு நம்ம ஒரு சுற்றுலா மனிதனாகத்தான் வந்திருக்கிறோம். நம்ம இந்த பூமியில் நம்மளை பயணம் முடிஞ்ச உடனே நம்ம ஆன்மா இறைநிலையை நோக்கி போகும். அப்போ எதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறத அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் இருக்கிற வரைக்கும் நல்லது செய்யுங்க. வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. வாழ்க வளமுடன்.